வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம். சோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் லேடி கெட்டப்ல முன்னாடியே நடிச்சிருக்காரு. தளபதி விஜய், சிவகார்த்திகேயன், இப்ப எதுக்கு இந்த விஷயத்தெல்லாம் காட்டணும்னு யோசிக்கிறீங்களா? காரணம் இருக்கு. என்ன அப்படின்னா, அவங்க மிகப்பெரிய ஆக்டர்ஸ், பயங்கரமான ஃபேன் பேஸ் கொண்டவங்க. பட் ஆனா ஸ்கிரிப்டுக்கு தேவை அப்படின்றதுக்காக பாத்தீங்கன்னா, அவங்க எந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் வேணாலும் போறாங்க, அந்த கேரக்டரா மாறதுக்கு அவங்க என்ன வேணாலும் பண்றாங்க. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட ஃபேன்ஸை திருப்திப்படுத்துறதுக்கும் சந்தோஷப்படுத்துறதுக்கும் எந்த லெவல் வேணாலும் போறாங்க அந்த ஆக்டர்ஸ். ஸோ அவ்வளோ ஃபேன் பேஸ் கொண்டு அவங்களே பண்ணும்போது, சோட்டா டேய் தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணிடாதரா ப்ளீஸ். பண்ணுவேன், இன்றைக்கி நான் அதை பண்ணுறேன். ஏன் அப்படின்னா, இது வரைக்கும் நான் ஏகப்பட்ட கெட்டப் போட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதோட எக்ஸ்ட்ரீம் வெர்ஷனை தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ பண்ணுறேன், டிங். இப்போ நான் என்னோட மீசியும் தாடி எடுக்க போகிறேன். சரி, எடுத்துட வேண்டியதாக வேறு என்ன பண்ணுறது. இது நான் இல்லை, இது ஆக்சுவலாக நீங்கள் பார்க்குற கோவிந்தே கிடையாது. ஷேவ் பண்ணணும்னு வேற ஒருத்த மாதிரி இருக்கு, எனக்கே என்ன பிடிக்கல. சரி பரவாயில்ல, ஏதாவது என்ன பண்ணுறது, அதை கெட்டப் போடணும்னு அப்படிதான் பண்ணி ஆகணும்.
பார்த்துட்ருக்குற உங்கள் எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா பொண்ணு வேடம் போட்டிருக்கேன். ரொம்ப நாள் இது வந்து எனக்கு ஆசை இந்த மாதிரி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இன்றைக்கி உங்களுக்காக பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு கூந்தலை நல்லா மீரா ஷாம்பு போட்டு குளித்து நல்லா சடையை பின்னிக்கிட்டு நல்ல ஒரு பட்டுக்குடவை மாதிரி ஒரு புடவையை கட்டிக்கிட்டு உங்களுக்காகவே நான் வந்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். ஸோ வித்தியாசமாக ஏதாவது ஒரு வீடியோ பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ நான் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ எனக்கு ரொம்பவே திருப்தியாகவும் இந்த ஒரு பெண் வேடத்தை போட்டதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. என்ன ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் வீட்டில் எல்லோரும் லேடி கெட்டப்பில் பார்க்க போகிறாங்க. ஸோ அவங்களோட ரியாக்ஷனை பாருங்களேன். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாங்க. இவங்க தான் என்னோடய பாட்டி. நான் லேடி கெட்டப்பில் இருக்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கு வெக்கம் தாங்க முடியல. ஆக்சுவலாக வெக்கப்பட வேண்டியது நான், அவங்க தான் வெக்கப்பட்டுட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. எனக்கு வேறு டைம் ஆகிடுச்சு. நகைக்கடை விளம்பரத்துக்கு என்னை நடிக்க கூப்பிட்ருக்காங்க. தமிழ்நாக்கு பதிலாக நான் நடிக்க போகிறேன். அதனால் வந்து சி யூ, டாடா, பை பை.